நாம் எங்க இருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எப்படி பரிணமிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், வர வழியில என்னெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன உலகமே ஒடுக்குறான், இன்னைக்கு நான் உலகமே ஒடுக்குற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா, இந்த நிலைமைக்கு நான் எங்க இருந்து வந்தேன், நானா வந்தனா இல்லை காலம் என்னை தள்ளிட்டு வந்து நிறுத்துதா அப்படின்ற ஒரு நுட்பமான தேடலோட தமிழர் வரலாற்று ஆய்வு நடுவோம்ன்ற அமைப்பை தொடங்கும். அப்படின்னு தேடி அந்த வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது அப்போ ஜாதியம் உட்பட எல்லாத்தையுமே கேள்வியாக்கு. ஜாதி ஒழிக்கணும், சரி எப்படி ஒழிப்போம், முதல்ல ஜாதினா என்ன, ஆரியர்கள் உருவாக்குனாங்க ஜாதின்னு சொல்லி இப்போ நம்மளை நம்ப வச்சுருந்தேன், நான் உட்பட அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன். அப்புறமா ரொம்ப நுட்பமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதின்றது இல்லை அந்த ஜாதிய கட்டமைப்புன்றதே ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சமூக நிலவுடைமை சமூகம் சார்ந்த வளர்ச்சியோட வடிவமாக இருக்குது. கிட்டத்தட்ட இனக்குழு தன்மையிலேருந்து இனக்குழுவிலேருந்து பரிணமித்து இவர்கள் குறிஞ்சி நிலத்திலேருந்து முல்லை நிலத்துக்கு பரிணமித்து, முல்லை நிலத்திலேருந்து மருத நிலத்துக்கு பரிணமித்து, மருத நிலத்தில் தொழில் ரீதியாக ஒரு கட்டமைப்பு நிலவுடைமை சமூகம் உருவாக்குற ஒரு தெளிவான கட்டமைப்பு. தச்சரியும் கொல்லரியும் ஆடு மாடு மேய்க்கிற ஆரியர் எப்படி உருவாக்க முடியும், அது டெக்னாலஜி. தச்சரும் கொல்லருன்றது இன்னைக்கு தான் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்க மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜை கட்ட முடியும். அப்போ டெக்னிக்கலாக சமூகத்தை வந்து தெளிவாக அவர்களுக்குள்ள வந்து தொழில் ரீதியான ஒரு பிரிவினையோட ஒரு டெக்னிக்கலான ஒரு 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 சிவிலைஸ்டு வாழ்க்கையை வாழ்ந்தவன் நம்ப. ஆனால் தச்சர் கொல்லர் கம்மாளர்லாம் வந்து உயர் ஜாதி இல்லை ஏதோ ஒன்று உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி இதெல்லாம் யார் உருவாக்குனாங்க, ஆரியர்கள் உருவாக்குனான்னு சொன்னால் யாரா ஆரியர்னா ஆடு மாடு மேய்க்க வந்தவன் இவனே சொல்கிறான். ஆடு மாடு மேய்க்க வந்தவன் எப்படி தச்சர் கொல்லரை உருவாக்க முடியும், அவனுக்கே முதல்ல அதை பற்றி அறிவு இருக்காது, அவன் குச்சி எடுத்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு போயிட்டே இருக்க வந்தேன். ஒரு தச்சரையோ கொல்லரையோ கம்மாளரையோ இல்லை இப்படியான ஒரு ஒரு சிவிலைஸ் ஒரு 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 வளர்ச்சி பெற்ற நாகரீகத்தோட குறியீடுகளையோ இல்லை அப்படியான ஒரு இதையோ உருவாக்கவே தேவையில்லை. முதல்ல தேவைதானே ஒன்று உருவாக்குது, அரசியலாக இருக்கட்டும் எதுவாகனா இருக்கட்டும் எந்த வளர்ச்சியாகனா இருக்கட்டும். அப்போ தொழில் ரீதியாக இனக்குழு தன்மையிலேருந்து பரிணமித்த ஒரு சிஸ்டத்தை ஆரியர்கள் உருவாக்குறாங்கன்னு சொல்லி ஆரியர் சொல்கிறான்னா பரவாயில்ல, அவனுக்கு வந்து அதில் வந்து ஒரு லாபம் இருக்குது, அவன் தன்னை மேலே நிறுத்திக்கிறதுக்காக ஒரு பொய்யான கதையை உருவாக்கியிருக்கான். அப்போ ஒரு ஒரு வளர்ச்சியை ஒரு வளர்ச்சி நாகரிகத்தோட உச்சமாக நம்ம இருந்துன்றத நம்ம வெளிப்படுத்துகிறத மறுத்துட்டு நுட்பம் வந்து நம்மளை வந்து மூல செலவு பண்ணுறதுக்காக இல்லை தன்னோட மேலாதிக்கத்தை பண்ணுறதுக்காக அவன் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது, பாப்பா சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் திராவிடம்ன்ற பேரில் பேசிகிட்டு இருக்கிறவனும் அதே அதே சொல்லிட்டு இருக்கான். இவன் எதுக்குறா இதை சொல்கிறான், இது பொய்யாச்சே, அவன் பாப்பா சொல்கிற பிராமணர்கள் சொல்கிறதே ஒரு பொய்யான தத்துவமாச்சே, இப்படியான இது ஒரு வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சியை அவன் திருட்டுத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னா திராவிட இயக்கத்தினருக்கார ஏன்டா சொல்கிறான் அப்படின்னா, சார் ஒருவேளை விவரம் தெரியாமல் சொல்கிறாங்களோ, நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஏன்னா நான் திராவிட இந்த இயக்கங்களோட பின்னணியிலிருந்தானே வரேன். அப்போ தோழர்கள் மாதிரி மாதிரி மார்க்சிய அமைப்புகள் மாதிரி எல்லாரோடையுமே நம்ம நெருக்கமான உறவில் இருக்குது, எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவர்கள்கிட்டலாம் நம்ம வந்து இல்லை நம்ம பார்க்குற பார்வையில் ஏதோ கோளாறு இருக்குது, ஏன்னா தோத்துட்டோம், ஏற்கனவே அடி வாங்கிட்டோம், இனிமேட்டாச்சும் பார்வையை மாற்றணும்ல, ஏன் தோத்தோன்றதை நம்ம கணிச்சு நம்ம என்ன நமக்கு என்ன பிரச்சனைன்றதை சரியான பார்வையில் ஒரு இயங்கியல் பார்வையில் அறிவியல் பார்வையில் வச்சா தானே நம்ம இனியாச்சும் அரசியலை சித்தாந்த ரீதியாக கொண்டு போக முடியும். அப்போ அப்படியான பார்வையில் பார்க்கும்போது நீங்கள் வைக்கிற அந்த கருத்து எல்லாமே பிராமணர்கள் பேசுகிறான்னா அவன் திருடம் பேசுகிறான், அவன் சரி நீ ஏன் இதை பேசுகிற, உனக்கு விஷயம் தெரியலையா, அப்போ வா பேசும் இதெல்லாம் கண்டுபிடிப்போம், வா விவாதிப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதின்றதை வந்து ஆரியர்கள் உருவாக்குனாங்க, அதனால் அதை சொன்ன அதை விமர்சனம் பண்ணுறதுனாலே அதை அழிஞ்சிடன்றதெல்லாம் பண்ண முடியாது, இது வேறு பிரச்சனை, இது இனக்குழு இனக்குழு தாண்டி இப்படியான உள்முரண் அதில் உறவருக்கும் முரணும் இருக்குது. அப்போ நம்ம அதை அந்த மார்க்சிய பார்வையில் பார்த்தா தான் இதை சரி பண்ண முடியும். வாங்கன்னா கடுமையான எதிர்ப்பு யார்கிட்ட இருந்து வந்துறான்னா பாப்பாங்கிட்ட இருந்து பிராமணர்கள் கிட்ட இருந்து வரல, திராவிட இயக்கம்ன்ற அந்த கருத்து பேசுறவங்க கிட்ட இருந்து வரல. இவன் என்ன நம்மளை கடுமையாக எதிர்க்கிறான், ஒரு சரியான பார்வையில் இந்த சமூகத்தில் இருக்க பிரச்சனையை சிக்கலை நம்ம தீர்க்கறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம் வாங்கன்னா திராவிட இயக்கங்கள் யார் துடிக்கிறான், துடிச்சு எழுந்து நம்மளை கடுமையாக எதிர்க்கிறாங்க, எதுக்கு இவன் பயப்படுறான், பாப்பா தானே பயப்படணும், இவன் ஏன்டா பயப்படுறான்னு பார்த்தா இவனோட வரலாறு தெரிஞ்சிங்கன்னா யார் இவங்களாம் இவங்க ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே தமிழராகவே இல்லவே இல்லை. ஓ அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இப்போ இங்கே என்ன அரசியல் பேச முடிஞ்சு திராவிடம்ன்ற பேரில் கன்னடர் தெலுங்கர் மலையாளி அப்படி எல்லாம் நம்மளாம் ஒன்று வட இந்தியாவில் இருக்கிறவங்களாம் ஆரியர்கள் இவங்க ஒரு கதை வசனம்லாம் உருவாக்கி வச்சுருந்தாங்க, அதையும் தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனால் கூர்ந்து நம்ம இந்த தமிழ் தேசிய அரசியல் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சோன்னே பார்க்க ஆரம்பிச்சோன்னே இந்த நபர்கள் தான் பயந்து நடுகிறான். அப்போ இவங்க ஏன்டா பயப்படுறாங்கன்னு பார்த்தா யாருமே தமிழராகவே இல்லை, ஒருவேளை அப்போ தமிழராக இல்லாதனால இவன் பயப்படுறானோ எதுக்காக பேசுகிறான், நம்ம உண்மையிலேயே இவங்க சொல்கிற சிக்கல் தீர்க்கணுன்றது தான் நம்மளும் சொல்கிறோம், இன்னும் கூர்மையாக பார்ப்போம் தானே சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தா இவர்கள்லாம் யாரா இருக்காங்கடானா அந்த வரலாறு நான் சொன்ன 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வளர்ச்சி போக்கில் வந்து நாம் வளர்ச்சி உச்சத்தில் குறிப்பாக தோழர் சொன்ன மாதிரி சுந்தரபாண்டியன் காலகட்டத்தில்
உலகத்திலே பணக்கார நாடாக இருந்த பாண்டிய நாடு. 13ஆம் நூற்றாண்டில் உலகத்தில் மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்தது பாண்டிய நாடுன்னு வெள்ளக்காரன் எழுதி வச்சுருக்கான். இதே வெள்ளக்காரன் சொன்னாதான் நம்மளே கூட ஏற்றுப்பான். நம்ம சொன்னால் பாண்டியர் தான் அவங்க எங்கேயோ சும்மா அவங்க கில்லி பிரிந்து விளாண்டுருந்தான், அவங்களாம் ஒரு ஆளான்ற லெவலில் தான் நம்ம மூலையில் இருக்குது. அவரை எழுதி வச்சுருக்கான் உலகத்திலே பணக்காரன். 13ஆம் நூற்றாண்டில் உலகத்திலே பணக்காரனாக இருந்த ஒரு இவர்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஜாதி வெறி இல்லை இருந்தால் அப்புறம் அன்றைக்கி தான் நமக்கு ஜாதி சண்டை போகிறதுக்கே நேரம் கரெக்டாக இருந்திருக்குமே. எப்படி நம்ம வந்து உலகத்தில் பணக்கார நாடாக வல்லரசு நாடாலாம் இருந்திருக்க முடியும்? அப்போ நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஒற்றுமையோ ஒருங்கிணைப்போ இருந்தது தானே? அப்போ 13ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய ஒற்றுமையோ ஒருங்கிணைப்பும் இருந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய வல்லரசாக பணக்கார நாடாக இருந்த தமிழ்நாடு, பாண்டிய நாடு, தமிழ்நாடு. ஏன்னா இப்போ சோழ நாட்டெலாம் இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே பாப்பா அழிச்சிட்டான். பாப்பானு தெலுங்கானு சேர்ந்து அழிச்சிருக்கான். அதுவே இப்போ தான் நமக்கு தெரியுது, அழிச்சிருக்கான். அழிச்சவுடனே சரி பாண்டிய நாடு இருக்குது உலகத்தில் இப்போ தான் இருக்குது. அப்படி 13ஆம் நூற்றாண்டில் இருந்தது, அப்படியே 14ஆம் நூற்றாண்டில் மாறுது. என்னடா மாறுதுன்னு பார்த்தா அப்போ தான் தோழர் சொன்னால் மாளிகாப்பூர் படையெடுப்போறது. மாளிகாப்பூர் படையெடுத்து அடித்து விரட்டுறாங்க இவங்க. திருப்பியும் விரட்டவுடனே விஜயநகர அரசுன்னு ஒருத்தன் வரான். வரவன் யாரான்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து தமிழ்நாட்டை கூறு போட்டு, அவர் சொன்னார் 150 ஆண்டுகளாக தஞ்சாவூரில் தெலுங்கு மொழி இருந்தது, ஆட்சி மொழி இருந்தது, அதெல்லாம் சொன்னார் தோழர். 150 வருஷமாக இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கோங்க, இல்லை நாளைக்கு ஆளறதுக்கு துடியாக துடிச்சிட்டு இருக்க விஜயகாந்த் வரைக்கும், இல்லை அதுக்கு அடுத்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மேபி ஸ்டாலினோட பையன், இல்லை யாரோ ஒருத்தர், இவங்களாம் யாரான்னு பார்த்தா அந்த 13ஆம் நூற்றாண்டில் உலகத்திலே பெரிய பணக்காரான அந்த பாண்டிய நாட்டை, இல்லை ஒரு பெரிய ஒற்றுமையாகவும் ஒருங்கிணைப்பாகவும் இருந்த தமிழர்களை ஒட்டச்சு நொறுக்கி எடுத்து அவர்களுக்குள்ள இந்த இனக்குழு முரண்பாடையும் ஜாதியம் இனக்குழு ரீதியாக அவர்களுக்குள்ளே இருந்த ஒருங்கிணைப்பை உடச்சிட்டு அதில் அந்த ஜாதிகள் அந்த இனக்குழுக்கெல்லாம் ஒரு சில இனக்குழுக்களை தங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவனை வச்சு இவனை மோத விட்டு இவனை வச்சு அவனை மோத விட்டு, குறிப்பாக அந்த பாளையப்பட்டு கொரில்லா முறைன்ற அந்த அரசியல் அந்த போர் யுக்தி தமிழர்களோட காலங்காலமாக 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இவனோட ஜெனட்டிக்கலாகவே இருக்கிறது. இவன் எங்கே போனாலும் ஜெயிச்சதுக்கான அடிப்படையே அதுதான். அப்போ விஜயநகர அரசு மதுரையை பிடிச்சிட்டான். மதுரையை பிடிச்சதுக்கப்புறம் 1300களிலே மதுரையை பிடிச்சிடறான். ஆனால் 1600 வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்களால பிடிக்கவே முடியல. 1600க்கு அப்புறம் அவங்க பாளையப்பட்டு முறைன்னு தமிழ்நாட்டை செதறடி பிரிக்கிறான். இந்த இவர்கள் திருப்பி திருப்பி ஒரு இடத்த விஜயநகர அரசு படைப்பை கைப்பற்றுனா, உதாரணமாக மதுரையை பிடிச்சிட்டு அவன் மதுரையிலேருந்து அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறது கூட இவங்க ராஜபாளையத்துலேருந்து வந்து அடிக்கிறது, அதாவது தென்காசி பாண்டியர்கள் அந்த பகுதியிலேருந்து வந்து அடிக்கிறது. உடனே தென்காசி பாண்டியர்கள் படை ஒடுக்கு தோக்கடிக்கிறதுக்கு அங்கே படையை அனுப்புனா, உடனே இவங்க இங்கே ராமநாதபுரத்தில் அடிக்கிறது. இப்படியான ஒரு யுத்தம் 1600 வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இவர்கள் என்ன பண்ணுறான்னா அந்த செட்டப்பை உடைக்கிறதுக்காக இவனுங்க வந்து அந்த ஊர் குடும்ப முறைன்னு வாங்க, அது ஊர் குடும்ப முறைன்றது தான் நம்மளோட இது. அது ஊர் குடும்ப முறைன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட நிர்வாக ஒரு அரசியல் கட்டமைப்பு, அது ஒரு ஃபியூடல் சிஸ்டம் மாதிரி. அது அந்த ஊர் குடும்ப முறையை உடைச்சிட்டு பாளையப்பட்டு முறைன்னு ஒன்று கொண்டு வரான். பாளையப்பட்டு முறைன்னு கொண்டு வந்து அதுக்குள்ளே ஒரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்களுக்குள்ளே இருந்த அந்த இனக்குழு, இல்லை இன்னைக்கு ஜாதியன்னு சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை உடச்சிட்டு ஒரு சில பேரை இவர்களுக்குள்ளேயே முரணாக்கி அந்த பாளையப்பட்டு முறையில் அவர்களோட இணைச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜாதியை, இல்லை அந்த செட்டப்பை, அந்த பாளையப்பட்டு முறை செட்டப்பை சின்ன சதவீதம் கூட இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். யாரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானா, மெயின்டைன் பண்ணுற ஃபுல்லாக திராவிட இயக்கத்துக்காரனா இருக்கான். அப்போ இவங்களாம் யாரானா இவங்க தெலுங்குனா இருக்கா, அப்போ இவங்களா யாரா இந்த தெலுங்குலாம் பார்த்தா விஜயநகர அரசு வழி வந்தவர்களா இருக்கு. அப்போ ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன புரிஞ்சுங்கன்னா தமிழர்னு பேசினாவே முதல்ல பயப்படுறவன் பாப்பான் கிடையாது, திராவிடம்னு பேசுறவன் தான் பயப்படுறான். ஏன் இவன் பயப்படுறான்றதுக்கான பின்னணி வரலாறு விஷயங்கள் எல்லாமே, ஓ நம்ம இப்போ நான் சொன்ன அந்த மார்க்சிய இயங்கியல் பார்வையில் நான் எங்கே தொடங்கினா எங்கே வந்து இன்றைக்கி நிற்கிறேன், எனக்கு என்னடா பிரச்சனைன்னு தேடும் போது நடுவில் நடந்த இந்த சம்பவம் தான் சிக்கலாக இருக்குது. அப்போ அன்னைக்கு என்னை வந்து அழிச்சவன் முள்ளிவாய்க்கால் மாதிரி இப்போ 1,000,000 பேரை கொன்று தமிழ்நாட்டை அவன் பிடிச்சான்றதே நமக்கு தெரியல. அதெல்லாம் வெறும் கதை பாடல்களாகவோ வெறும் கோயில் வழிபாடுகளாகவோ இருக்குது. விருதுநகர் நீங்கள் சவுத்தில் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா ஐவராசா கோயில்னு இருக்கும். ஐவராசா கோயிலெலாம் யாரானா பாண்டியர்கள் அஞ்சு பாண்டியர்கள் அவன் அண்ணன் தம்பிங்க, அவங்களை கொண்டுட்டு தான் கடைசியாக அவன் அந்த ஒட்டப்படாரம் பக்கத்தில் நடந்த அந்த கைத்தாறு, இப்போ இருக்க கைத்தாறு, அது பக்கத்தில் வந்து அந்த அங்கே தான் வந்து கடைசியாக பாண்டியர்களை வந்து அவங்க தோக்கடிச்சது. அஞ்சு பாண்டியர்கள் அண்ணன் தம்பிகளை கொண்டுட்டு, தென்காசி பாண்டியர்கள் அவங்கள கொண்டுட்டு அந்த அதெல்லாமே இன்றைக்கி வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு குல வழிபாட்டு முறையில் இன்றைக்கு வரைக்கும் அந்த கோயிலில் அந்த வழிபாட்டு முறையை அது எல்லாமே சடங்காக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ வரலாற்றை பதிவு பண்ணி வைக்கிற பழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது.
அப்போ இவங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்தி சிங்களர்கள் இன்னைக்கு 50,000 100,000 பேரை கொன்னானா இவன் எத்தனை லட்சம் பேரை கொன்னுட்டு தமிழ்நாட்டை பிடிச்சானே தெரியல. அத்தனை லட்சம் பேரை கொன்னுட்டு நம்ம நாட்டை பிடிச்சவன் இன்னைக்கு நமக்கு தலைவராக இருக்க. அப்போ பிரச்சனையே எங்கன்னா உலகம் முழுக்க ஈழத் தமிழர்கள் உட்பட எல்லாருக்கிட்டையுமே வைகோ தலைவராக கொண்டாடுறாங்க, அடுத்து விஜயகாந்த் தலைவராகவும் கொண்டாடுவாங்க, கருணாநிதியே யாரோ இவங்க எல்லாமே யாருனா இவன் நம்ம ஏற்கனவே பல லட்சம் பேரை கொண்டு இந்த நாட்டை பிடிச்சவன் அவன் தலைமையில நம்மளோட விடுதலையை தேடிக்கிட்டு இருந்தா இல்ல அவன் சொல்ற கருத்தை ஏத்துக்கிட்டு நம்மளோட விடுதலையை தேடிக்கிட்டு இருந்தா நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? தொடக்கமே தப்பா தொடங்கியிருக்கமே நாம. அப்ப தமிழர்னா மொத தமிழர்னு சொன்னா முதல்ல பயப்படுறவன் அவன் பாப்பான் பயப்படுறதுக்கு முன்னாடி இவன் பயப்படுறான். அப்ப இவன் வந்து பாப்பானோட கூலிப்படையா விஜயநகர அரசு காலகட்டத்தில இருந்து பிராமணர்கள் உருவாக்குனதுதான் விஜயநகர அரசு. இந்துத்துவ கருத்தியலை மையப்படுத்தி விஜயநகர அரசுன்னு ஒன்னு உருவாக்குனதே பிராமணர்கள். அப்ப பிராமணர்களோட கூலிப்படையா ஒரு அரசு உருவான அரசு தமிழர்களை ஒடுக்கி நொறுக்கி எடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அவர்களோட வழி வந்தவர்களை ஆண்டுகிட்டு இருக்கானா? இவன் எப்படி தமிழர்களை காப்பாத்துவான்? இப்ப கருணாநிதியோ வைகோவோ சண்டை போடுறான், இதை பண்றான், அறிக்க விடுறா, எல்லாம் பண்றான். கடைசியில தமிழ் தேசியன்னு வைகோ வைகோ கருணாநிதியை கூப்பிடுறாரு. இப்ப ஏன் கருணாநிதியை வைகோ கூப்பிடுறாருன்றதுக்கான பின்னணியே இதுதான், இந்த சிக்கிதான் இந்த வரலாறு தான் இருக்கு. அப்ப தமிழர்னா இவர்கள் பயந்து நடுகிறாங்க, ஏன் பயப்படுறாங்கன்றதுக்கான பின்னணி தேடுனா இவ்வளோ பெரிய விஷயங்கள் இவ்வளோ இதெல்லாம் இருக்கு. அப்போ அன்னையிலேருந்து நாம் என்ன கேட்குறோம்னா என்ன படையெடுத்து வந்து தோக்கடிச்ச ஒருத்த எப்படி எனக்கு தலைமை தாங்கலாம்? நீ யார் எங்களை தலைமை தாங்கிறதுக்கு? எனக்கு தலைமை தாங்கிறதுக்கான தகுதியோ அறிவோ இல்லைன்னா நான் எப்படி ஒரு அரசு நடத்தியிருப்பேன்? நாங்கள் எப்படி உலகத்தில் ஒரு பெரிய வல்லரசு நடத்தியிருப்போம்? 10,000 வருஷத்துக்கு மேலே 13ஆம் நூற்றாண்டுலேயே உலகத்தில் பெரிய பணக்கார நாடு நடத்தினவங்க தானே நாம். அப்போ இவர்கள் நுட்பமாக வந்து தோக்கடிச்சவன், நம்மளை அடிமையாக்குனவன், அடித்து நொறுக்குனவன், நம்ம ரத்தத்தை குடிச்சிருக்கான், எத்தனை லட்சம் பேர் செத்தாங்கன்றதுலாம் நீங்கள் மக்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்க அவங்க அதாவது உண்மையிலேயே இப்போ எங்களை என்ன மாதிரி இப்போ நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய இன கலவரமே நடக்கணும். அந்த அளவுக்கு வெறியாகிற அளவுக்கு இங்கே அவ்வளோ கொடுமை நம்மளை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா ஜாதி சிக்கல் எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் பின்னணியே இவர்களாக தான் இருக்கான். ஆனால் தலைமை தாங்கிறது ஃபுல்லாக இவங்க, இவர்களோட தலைமையின் கீழே நம்ம நின்றுட்டு இருக்கோம். கேட்டால் கருத்து திராவிடம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நம்மக்கிட்டே வந்து தமிழர்னா தமிழர்லாம் யாருமே கிடையாது, நீங்கள் என்ன தமிழர்கள்னு பேசுகிறீங்கன்ட்டு இந்த தத்துவார்த்தமாக பேசுகிறவர்கள்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். வரலாற்று அறிஞர்களுக்கோ இவர்களுக்கோ இன்றைக்கி இருக்கிற நடைமுறை அரசியல் இவர்கள் ரொம்ப நுட்பமாக 100 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அறிஞர்களுக்கும் செயல்பாட்டு ஆக்டிவிஸ்ட்டுக்குமான உறவை உடைச்சிருக்காங்க. மார்க்சியம் படித்தவங்களுக்கு மார்க்சியம் அரசியல் அந்த மாதிரி இருக்கும் புரியும். ஒரு அறிவு குழுக்கும் ஆக்டிவிஸ்டுங்களுக்கும் செயல்பாட்டாளர்களுக்குமான உறவை வந்து உடச்சிட்டாங்க. அதனால தான் என்ன பிரச்சனைனா அறிஞர்கள் ஒரு பக்கமும் ஆக்டிவிஸ்டுங்க ஒரு பக்கமும், அறிஞர்கள் அவங்க புக்காக எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது யாருக்குமே தெரியவே தெரியாது. மாஸ்டர் விக்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியவே தெரியாது. இவர் இருப்பார், இவர் எழுதி வச்சுட்டு நான் எழுதி வச்சுருக்கேன், அவனும் படிக்க கூட மாட்டேங்கிறாங்கன்னு இவர் புலம்பிட்டு இருக்கோம் தான். இங்கிட்ட ஆக்டிவிஸ்டாக இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது, என்ன எதிரி சொல்லி கொடுக்குற விஷயத்த இவங்க கையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கவங்க தான், தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கவங்க தான், ஜெயிக்கவே முடியாது. இந்த வேலையை திட்டமிட்டு இவர்கள் ஏன் செஞ்சுருக்கானா இவன் தான் முதல்ல நம்மளை தோக்கடிச்சவன், இவன் தான் பாப்பானோட கையால். அப்போ இவர்களை முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல்லேருந்து விரட்டி அடிக்காமல் நம்மால் தலைகீழ நின்றாலும் ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஒரு வரலாற்று பார்வையோடு ஒரு இயங்கியல் வரலாற்று இயங்கியல் மார்க்சிய பார்வையோடு ஒரு சித்தாந்த ரீதியாக தமிழர்களை வந்து தமிழ் தேசிய பாதைக்கு திரட்டாமல் இங்கே இருக்க ஜாதிய எல்லாம் சரியா திராவிடெல்லாம் சரியா ஏதோ எந்த கருத்து எல்லாத்தையும் நம்ம பேசுவோம், தமிழர்களாக ஒற்றுமனுவோம், இனத்துக்காக இளைஞர்கள்லாம் போராடுவாங்க. நாளை அன்னைக்கு நைட்டுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சிலையை உடைச்சா இல்லை ஒரு சின்னதாக தர்மபுரி மாதிரி ஒரு இதை கொளுத்தி விட்டான்னா வீடை கொளுத்தி விட்டானா அவ்வளோதான் இங்கே தமிழர்களெல்லாம் அடித்து மறுநாள் அங்கே எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்போ எதிரி தோக்கடிச்சவனை வந்து தலைமையில் நீங்கள் விட்டீங்கனாவே அவர்கள் என்றைக்குமே நம்மளை வந்து ஈவிறக்கமே இல்லாமல் ஒடுக்கிற சிந்தனை போக்கில் தான் அவன் இருப்பானே தவிர அவர்கள் என்றைக்குமே நம்மளை காப்பாற்றவே மாட்டான். சிங்கள நம்மளை என்னைக்காச்சும் காப்பாற்றுவான், ராஜபக்சே நம்மளை நாளைக்கு என்றைக்காச்சும் வந்து காப்பாற்றுவானா? அவனுக்கு நம்ம ஏற்கனவே அவனை அடிச்சிட்டோம், இவனுக்கு விவரம் தெரிஞ்சுன்னா நம்மளை திருப்பி கொன்றுவான்ற பயம் தானே இருக்கும். அந்த பயம் தான் இங்கே திராவிடம்னு பேசக்கூடிய அந்த தெலுங்கர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அந்த மாதிரியான நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தெளிவாக உள்வாங்கிக்கிட்டேன், இல்லை ஒரு வரலாற்று பார்வையோடு இந்த அரசியல் சிக்கலை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி இந்த இனத்துக்கு வந்து குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை தேவைப்படுது
தோழர் சொன்ன மாதிரி இளைஞர்கள்லாம் யாருமே சரியில்லைன்னா இன்னைக்கு இளைஞர்கள் நாங்கள் தான் வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீங்களா பேசுறீங்க? நாங்கள் சொல்றதை கேட்டு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எங்களை யாருமே வழி நடத்தலை. தோழர் அது ஒரு விமர்சனம், அவர் சரியாக தான் எடுத்துப்பார், தப்பா எடுத்துக்க மாட்டாரு. இன்னைக்கு நான் வந்து அரசியல் பேசி, நான் வந்து இந்த கருத்தியல பேசி, நான் பேசுற தெளிவா கூட எனக்கு புரிய வைக்கிறதுக்கு இது வரைக்கும் யாரையும் சந்திச்சதே இல்லை. அப்ப நாங்களே நேற்று நான் அதை பேசுறேன், எனக்கு உள்ள இருக்கிற கேள்வியை நான் யார்கிட்ட பகிர்ந்து பேச விவாதிக்கிறதுக்கு கூட இது வரைக்கும் நான் யாரையும் சந்திக்கல. தொடர் உங்களை தான் சந்திச்சிருக்கேன், சில விஷயங்களை உங்க கூட என்னால பேச முடியுதுன்ற இதுல இருக்க, இது வரைக்கும் நான் வேற யாரும் பார்க்கல. இளைஞர்கள் சரியில்லாம இருந்தா நாங்களே வந்து பண்ணோம், நீங்களே எங்களை பண்ணிருக்கணும், தம்பிங்களா நீங்க இதெல்லாம் பண்ணுங்கல்ல சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட. இன்னைக்கு இதை விட்டுட்டு வேற யார்ட்டா கேட்டா கூட யாரும் எங்களுக்கு எதுவுமே சொல்லக்கூட முடியலையே. ஒருத்தர் திராவிடன்றார், ஒருத்தர் அதுன்றார், ஒருத்தர் இந்துன்றார், ஒருத்தர் தலித்ன்றார், ஒருத்தர் ஆதி திராவிட, வரவன் போறவெல்லாம் எனக்கு பேர் வைக்கிறான், வரவன் போறவெல்லாம் என்ன பிரிக்கிறான், ஒருத்தர் எஸ்சின்றா, ஒருத்தர் பிசின்றா. யாரா எஸ்சி, யாரா பிசி, யாரா நீங்களாம் இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? நீ யாரா என்ன என் தலையெழுத்த முடிவு பண்றது? முதல்ல என் வீடு இது, என் நாடு இது, நாளாரா முடிவு பண்ணுவேன், நீ யார் முடிவு பண்றதுக்கு அப்படின்ற கேள்வியை கூட நாங்கள் தான் கேட்க வேண்டியதாக இருக்கு. இதில் பெரிய கொடுமை என்னன்னா, நான் தைரியமாக கேட்டால் கூட பின்னாடியே வந்து என்ன இப்படிலாம் நீங்கள் பேசுறோம், ஐயோ இப்படிலாம் பேசாத அவனு அவ்வளோதான் அப்படின்ற பயம் ஒருத்தர் அச்சுறுத்துறது உயிரை கொடுக்கறது கூட நாங்களே துணிஞ்சு வந்துட்டோம், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அப்போ இளைஞர்கள்லாம் சரியாக தான் இருக்கும், இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, சொல்லலை. இப்போ நாங்களே தேடி நாங்களே ஒரு வழியை கண்டுபிடிச்சி போகிறோம். பெரியவங்களாம் நீங்கள் வந்து எங்களை தொல்லை பண்ணாமல் ஆதரவை மட்டும் ஆரம்பித்ததை நாங்கள் பார்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த புத்தகம் அதற்கான ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். அந்த தோழர்கள் நிறைய பேர் பேசுவாங்க, அந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கணும். நன்றி. இந்த இளைஞனை முதல் முறையாக பார்க்குறவங்க என்ன உணர்றீங்க? இதுதான் எனக்கு நடந்தது.